ஹலோ காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம தளபதியோட 66வது படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர் நடிகைகளுடைய சேலரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு இண்டஸ்ட்ரியிலையுமே பீக்கில் இருக்கக்கூடிய ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸை வச்சு தான் படம் ஃபுல்லாக எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அதனால் எல்லாரை பற்றியும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா ஒரு வீடியோ பத்தாதரா அப்படிங்கிறதுனால, படத்தில் மெயின் ரோலில் நடிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய சேலரி மட்டும்தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்படியே நம்ம ஸ்டடி வச்சேனில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ கைஸ், முதல்ல படத்துடைய பட்ஜெட் எவ்வளோங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வரிசையாக ஒருத்தருடைய சம்பளத்தை சொல்லலாம். ஸோ படத்துடைய இப்போ வரைக்கும் பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 170 கோடி. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு முழு படத்துடைய பட்ஜெட் கிடையாது, இது வரைக்கும் 50% படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கு. ஸோ அதோட பட்ஜெட் 170 கோடி. ஸோ இதுக்கப்புறமா எடுக்க போகிறதும் சேர்த்து, அதுக்கப்புறமா டப்பிங் இருக்குது, எடிட்டிங் வேலைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் மொத்தமாக சேர்த்தா கிட்டத்தட்ட டபுள் மடங்கு, அதாவது இப்போ 170 கோடின்னு இருக்குது, அது படம் முடியும் போது 270 கோடின்னு கூட மாறி இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு போய் முடியும். ஸோ ஒருவேளை படம் முடியும் போது எவ்வளவு முடியுது, எவ்வளவு கோர்ஸ் செலவழிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தியும் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்றோம். ஸோ இப்போ வரைக்கும் ஒரு 50% படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கு, இது ஒரு 170 கோடி செலவாயிருக்கு. ஸோ படத்துடைய பட்ஜெட் எவ்வளோ தான், அடுத்ததான் நம்ம தளபதியோட சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து யார் யார் இருக்காங்களோ அவங்களுடைய சம்பளத்தையும் பார்த்துடலாம். ஸோ நம்ம தளபதி இந்த படத்துக்காக 118 கோடி சம்பளமாக வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ கைஸ், இந்த படம் பார்த்திங்கன்னா தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு லாங்குவேஜஸ்லையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு தமிழ் படமா தெலுங்கு படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தெலுங்கு படம் அதில் நடிக்கிற ஒரு தமிழ் நடிகர், அப்படி இல்லைனா ஒரு தமிழ் நடிகர் நடிக்கக்கூடிய தெலுங்கு படம் இப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த படம் ஃபுல்லாமே ஒரே தெலுங்கு பீப்புள்ஸ் தான் அதிகம், ஒரே தெலுங்கு வாடன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் இடையிலடையில் நம்ம தமிழ் ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸை சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டென்ட்டாக இந்த படம் ஒரு தெலுங்கு படம், இது பெருசாக தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக தெலுங்கு ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ தளபதிக்காக தமிழ் ஆடியன்ஸ் வருவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் நல்லா தெரியும். ஸோ அதனால தான் இந்த படத்தில் தளபதி வச்சுருக்காங்க. சரி, ஓகே, அதை நம்ம அது நமக்கு தேவையில்லாதது. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா தமிழ் தெலுங்குன்னு மட்டும் இல்லாமல் இந்த பேன் இண்டிய லாங்குவேஜஸ் இருக்குது, அதாவது தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கனடானு இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் அந்த படம் ரிலீஸ் ஆகும். ஏன்னா இப்போ ரிலீஸ் ஆகிற எல்லா பேன் இண்டிய படமும் இந்த லாங்குவேஜில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படமும் அப்படி தான் ரிலீஸ் ஆகும். பட் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுங்கிறது தெரியல. ஏன்னா நம்ம தளபதி ஒரு பேப்பரான பேன் இண்டியன் படம் இது வரைக்கும் நடிகை கிடையாது, இதுக்கப்புறமும் நடிப்பாராங்கிறது டவுட் தான். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணலாம். ஸோ இந்த படத்துக்காக நம்ம தளபதி 118 கோடி சம்பளமாக வாங்குறாங்க. ஒரு பேன் இண்டியன் ஸ்டாராக இல்லாமல் 118 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்டார் நம்ம தளபதி மட்டும்தான். ஸோ கைஸ், ஹீரோ இன்ட்ரோ பார்த்தாச்சு. ஹீரோக்கு அப்புறமா யாருக்கு இன்ட்ரோ கொடுப்பாங்க, ஹீரோயினுக்கு தானே. ஸோ இந்த படத்தோட ஹீரோயினி நம்ம எக்ஸ்பிரஷன் குயின் ராஷ்மிகா அவர்கள். அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, பட் இப்போ ஒரு 2 வருஷமாக இவங்களை கிரிஞ்சு கண்ணி அப்படின்னு தான் பல பேர் கூட்டி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இவங்க இந்த படத்தில் இவங்களுடைய கதாபாத்திரம் எந்தளவுக்கு இருக்க போகுதுங்கிறது தெரில. ஏன்னா கடைசி 2 படத்தில் இவங்களை ஒரு கிரிஞ்சுத்தனமாக காமிச்சிட்டாங்க. இந்த படத்தில் இவங்களுடைய கதாபாத்திரம் செம வெயிட்டேஜாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இவங்க இந்த படத்துக்காக 4 கோடி சம்பளமாக வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க தெலுங்கு பக்கம் நிறைய முன்னணி நடிகர்களுடைய படத்திலலாம் நடிச்சிருக்காங்க. தமிழில் கார்த்தி சாரோட நடித்தாங்க, அதுக்கப்புறமா நம்ம தளபதி கூட இப்போ நடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் எந்தளவுக்கு நல்லா பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்து இவங்களோட படங்கள் வாய்ப்பும் இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படத்தில் இவங்களுடைய ஆக்டிங் எப்படி இருக்குது. ஸோ நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா இவங்க ஒரு தளபதி ஃபேன் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ தளபதி 66ஓட அந்த பூஜையிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க எந்த அளவுக்கு ஒரு டைகாட்டான ஃபேன் அப்படிங்கிறத. ஸோ பார்ப்போம் இந்த படத்தில் இவங்களுடைய சைகை எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு. அடுத்ததாக நம்ம தளபதி ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச, நம்ம தளபதி படங்களில் நம்ம தளபதி கூட சேர்ந்து நடித்த நடிகர்கள்லேயே நம்ம தளபதி ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் அப்படின்னா பிரகாஷ்ராஜ் அவர்களை சொல்லலாம். ஏன்னா நம்ம தளபதியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, அதாவது நம்ம தளபதியும் பிரகாஷ்ராஜ் அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படங்கள் அந்த பிளாக் பஸ்டர் மூவிஸ் நிறையா இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா சிவகாசி படம் இருக்குது, அதுக்கப்புறம் கில்லி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவி, அதுக்கப்புறம் போக்கிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளாக் பஸ்டர் மூவிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா 2 வருஷமாக ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்காமலே இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த படத்துக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க. ஸோ எந்த மாதிரியான கேரக்டரில் பிரகாஷ்ராஜ் அவர்கள் பண்ண போகிறாங்கிறது தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த படத்துக்கு 1.5 கோடி சம்பளமாக வாங்கியிருக்காங்க பிரகாஷ்ராஜ் அவர்கள். அடுத்ததான் இந்த படத்தில் தளபதி கூட நடிக்கிறது தான் சரத்குமார் சார் அவர்கள். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி சினிமாவுக்கு இன்டர்வ் ஆகும்போது ஒரு பிக் ஸ்டாராக இருந்தவர் தான், அதாவது ரஜினி சார், கமல் சார், விஜயகாந்த் சாருக்கு அப்புறமா அடுத்த இடத்துல இருந்தவர் இவர்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பிக் ஸ்டார் இவர். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 130க்கும் மேற்பட்ட படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் நம்ம தளபதி கூட இப்போ தான் முதல்ல நடிக்க போகிறாரு. ஸோ அந்த எப்படி இருக்க போதுன்னு தெரியல. ஸோ பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு 2 கோடியிலிருந்து 4 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குவாங்களாம். அது எதை பொறுத்துனா இவங்க நடிக்கிற
கூடிய அந்த கேரக்டரை பொறுத்தும் எத்தனை நாள் நடிக்கிறாங்க, எவ்வளோ டைம் அந்த படத்தில் நம்ம வரப்போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த சம்பளம் நிர்ணயிக்கப்படுது. ஸோ 2 கோடியிலிருந்து 4 கோடிக்குள்ளே தான் அந்த சம்பளம் இவங்க நிர்ணயிப்பாங்க. ஸோ இந்த படத்துக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிறது தெரியலை. ஸோ 2 கோடியிலிருந்து 4 கோடி வரைக்கும் இவங்களுக்கு சம்பளம் வாங்கியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக இந்த படத்தில் நடிக்கக்கூடிய மற்றொரு சீனியர் ஆக்டர் அப்படின்னா பிரபு சார் அவர்கள். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 80s கிட்ஸுக்கெல்லாம் இவர் ஒரு ஹீரோ, 90s கிட்ஸுக்கெல்லாம் ரஜினி கமலுக்கு செகண்ட் ஹீரோவாக நடிக்கிறவர், அதுக்கப்புறம் நம்ம 2K கிட்ஸுக்கெல்லாம் அப்பா இந்த மாதிரி குணச்சித்திர கதாபாத்திரம் நடிக்கிறவர்னு ஒவ்வொரு தலைமுறையினர்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஒரு அறிமுகமானவர் தான் நம்ம பிரபு சார் அவர்கள். ஸோ இவர் இந்த படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் நடிக்கிறாருன்னு கேள்விப்பட்டோம். ஸோ இவர் இந்த படத்துக்காக பார்த்தீங்கன்னா 8 கோடியிலேருந்து 10 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ கைஸ், இப்போ இருக்கக்கூடிய தமிழ் சினிமா நடிகர்களே பெரிய பட்ஜெட் படம் சின்ன பட்ஜெட் படம்னு எந்த ஒரு வித்தியாசமும் பாராமல் தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி, அதாவது ஹீரோவாகவும் நடிப்பார், காமெடியனாகவும் நடிப்பார், குணச்சித்திர கதாபாத்திரங்களையும் நடிப்பார். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அதில் நடிக்கக்கூட தயாராக இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர்ஸில் இவரும் ஒருத்தர், அதுதான் யோகி பாபு அவர்கள். ஸோ இவர் இந்த படத்தில் கண்டிப்பாக நடிக்கிறார். ஏன்னா இப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய தென்னிந்திய படங்கள் மட்டும் கிடையாது, பாலிவுட் படங்கள்லையும் இவர் நடிக்கிறாரு. ஸோ இவர் இந்த படத்தில் இருக்கிறதுல பெரிய ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது, கண்டிப்பாக அவர் இருப்பார். ஸோ இவரை அனௌன்ஸ் பண்ணவே தேவையில்லை, இப்படி பெரிய பட்ஜெட் படம் தான் கண்டிப்பாக இவர் இருப்பார்னு நம்மளே கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இவர் இந்த படத்துக்காக பார்த்தீங்கன்னா 10 லட்சம் சம்பளம் வாங்கியிருக்காங்களாம். ஸோ இவர் ரீசெண்டாக நடித்த எந்த ஒரு காமெடி கதாபாத்திரமும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, அந்தளவுக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆகலாம்னு தான் கேள்விப்பட்டோம் நான் பார்த்தோம். ஸோ இந்த படத்துலேயாவது இவருக்கு ஒரு நல்ல கேரக்டர் அமையும் நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், அடுத்ததாக நம்ம தமிழ் சினிமாவில் திறமை இருந்தும் வாய்ப்புகள் கிடைக்காத நடிகர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ அதில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் ஷாம் அவர்கள். ஸோ இவர் ஸ்டார்டிங்கில் இவருக்கு ஒரு பயங்கரமான ஃபேம் இருந்துச்சு, நிறையா ஹிட் படங்கள் கொடுத்துட்டு இருந்தார். பட் அதுக்கப்புறமா நிறைய வாரிசு நடிகர்கள் உள்ளே வந்து வர ஆரம்பித்தாங்க நம்ம தமிழ் சினிமாக்குள்ளே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இவர் இன்னும் 2 நடிகர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் அப்படியே டவுன் ஆக ஆரம்பித்தாங்க, அவங்களுக்கான பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி திறமையான நடிகர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க இன்னமும் தமிழ் சினிமா யூஸ் பண்ணல, சரியாக யூஸ் பண்ணலன்னு தான் சொல்லுவேன். ஸோ இவர் முத முதல்ல இன்ட்ரோ ஆனது நம்ம தளபதியோட குஷி படத்தில் தான். ஸோ அதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம தளபதியோட சேர்ந்து நடிக்கிறாரு. ஸோ இதில் தளபதியோட அண்ணனாக நடிக்கிறதா கேள்விப்பட்டேன். ஸோ எந்தளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இவர் இந்த படத்துக்காக பார்த்தீங்கன்னா 50 லட்சம் சம்பளமாக வாங்கியிருக்காராம். ஏன்னா இவர் தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு இண்டஸ்ட்ரியிலையுமே ஓரளவு தெரிஞ்ச முகம் அப்படிங்கிறதுனால இவருக்கு 50 லட்சம் சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கைஸ், அடுத்ததான் நம்ம விஜயண்ணாவோட அம்மாவாக இந்த படத்தில் நடிக்கிறவங்க தான் ஜெயசுதா அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்களை இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயே பார்த்துக்கலாம்னா நம்ம வம்சி சாரோட முதல் படமான தோலா படத்தில் கார்த்தி சாருக்கு அம்மாவாக இவங்க தான் நடிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தெலுங்கில் நிறையா படங்களில் தெலுங்கு ஹீரோஸுக்கு அம்மாவாக நடிக்கிறவங்க இவங்க தான். ஸோ இவங்க நம்ம தளபதிக்கு அம்மாவாக இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்காக 2 லட்சம் சம்பளமாக வாங்கியிருக்காங்க இவங்க. அடுத்ததான் ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்கள். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 90s நம்ம ஷாம் மாதிரியாகவே தெலுங்கு பக்கம் பாப்புலராக இருந்த ஒரு ஆக்டர். ஸோ இவர் இந்த படத்தில் நடிக்கிறாரு. ஸோ இந்த படத்துக்காக பார்த்தீங்கன்னா 1 கோடி சம்பளமாக வாங்கியிருக்காராம் இவர். ஸோ இவர் கடைசியாக நடித்த படம் பார்த்தீங்கன்னா ஆக்டர் பாலையா இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட அகண்டா அப்படிங்கிற படத்தில் இவர் வில்லனாக நடிச்சிருப்பார். ஸோ அதுக்கப்புறமா நம்ம தளபதி 66 படத்தில் நடிக்கிறார். ஸோ அடுத்ததான் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டரான தமன் அவர்கள். ஸோ இவரை பற்றி பெருசாக சொல்ல தேவையில்லை, நம்ம கோலிவுட்டுக்கு எப்படி அனிருத்தோ அதே மாதிரி டோலிவுட்டுக்கு தமன் அவர்கள். ஸோ தமிழ்லையும் நிறைய படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ தெலுங்கில் பயங்கரமான பாப்புலரான ஒரு மியூசிக் டைரக்டர் இவர். ஸோ இவர் இந்த படத்துக்காக பார்த்தீங்கன்னா 1.5 கோடி சம்பளமாக வாங்கிக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்ததான் படத்தின் இயக்குநரான வம்சி அவர்கள். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா தெலுங்கு சைடு பயங்கர பாப்புலரான ஒரு டைரக்டர். ஸோ இவர் ஒரு படத்துக்காக பார்த்தீங்கன்னா 10 கோடியிலேருந்து 15 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்கும் இந்த 10 கோடியிலேருந்து 15 கோடிக்குள்ளே தான் சம்பளம் வாங்கியிருப்பாங்க. ஸோ கைஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம மிஸ்டடி வாட்சில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறோம். ஸோ இதோட வீடியோ முடிச்சு கிளம்பலாம்.